வணக்கம் உறவுகளை, வெல்கம் பேக் ஏ வீடியோ. ஸோ இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ நான் குற்றாலம் போயிட்டு குற்றாலத்துலேருந்து புளியங்குடி போனது தான் இந்த விளாக். ஸோ இந்த விளாகுக்கு முன்னாடி பாப்பநாசம் விளாக் போட்டால் அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இது வந்து தமிழ்நாடு ரைட் சீரியஸ் 2020 தேர்ட் எபிசோட். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும்னா, ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோட் போட்டால் அந்த ரெண்டு எபிசோடையும் பார்த்துட்டு இதை பார்த்தாலும் ஓகே, இல்லை இதை பார்த்துட்டு அந்த ரெண்டை பார்த்தாலும் ஓகே, இது ரெண்டை பார்த்தீங்களே உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ண போகிறேன், எல்லாமே வ்ளாக்ஸ் தருவேன். ஸோ ஃபஸ்ட் என் பேர் வல்லரசு, நான் மோட்டோ வ்ளாகிங் அண்ட் டூரிங் பண்ணிகிட்ருக்கேன் வித் 100cc பைக்ஸில். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கடைசியாக லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஒரு அழகான ஸ்டெச் பாருங்களேன், அப்படியே நேராக ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் புளிய மரம் எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு, செம்ம. பட்டியம்மா அருவிக்கிட்ட விட்றாங்களா? யாருமே முன்னாடியே நடத்துறாங்களா? ஓகே ஓகே. நீங்கள் எல்லா டூரிஸ்ட் ஃபோட்டோஸில் ஹோட்டலில் இருக்க அறிவிக்கிறீங்களா? பார்க்கலாம், அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போய் பார்க்கலாம். இல்லை டிரைவிங் மட்டும் தான் போகல இந்த இதுவில், எங்கே போனாலும் லாக்கு லாக்கு லாக்கு, இல்லை முடியாது லாக்கு அப்படின்றாங்க. வந்து குற்றாலம் எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸாக இருக்குது. ஸோ நான் மேப் பார்த்துட்டு எந்த ஃபால்ஸ் அப்படி போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் மேப் வந்து டைரெக்ஷன் காட்ட மாட்டேது, அந்த இடம் தான் லொக் இது இந்த பாயிண்ட் தான் காமிக்குது. ஸோ அதனால் நான் இப்போ விலாக ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறேன். ஏன்னா மேப் பார்க்கணும், ரெண்டு மொபைல்லாம் இல்லை வ்ளாக் பண்ணுறதுக்கு, ஒரே மொபைல் தான். நான் இதில் வந்துட்டு அது லொக்கேஷனில் கூட காமிக்க மாட்டேது. ஸோ இது மெயின் ஃபால்ஸ் குற்றாலம் கோவில் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த ரூட்டு தான் காட்டிச்சு போகலாம் எனக்கும் ஃபஸ்ட்டு. சரி இதில் போய் பார்த்துடலாம். ஆ ஓகே, ஃபால்ஸ் நடந்து போய் பார்க்கலாம் இல்லைண்ணே, ஃபால்ஸ் கிட்டே போய் பார்க்க முடியுமா? இப்படி நிப்பாட்டிட்டு குளிக்கல பார்க்குறதுக்கு, வண்டி எங்கே நிப்பாட்டலாம், இப்படி நிப்பாட்டிட்டு எங்கே போகலாம்? ஆ சரிங்க. பார்க்கிங் போல். ஸோ வந்தே வந்துட்டோம். ஓப்பா பாருங்கள் வியூவை இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்க தானே ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்டேனே வல்லரசு. ஸோ பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது கிட்டே போய் பார்க்கலாம், அங்கே தான் பார்க்கிங் இருக்குது. ஸோ ஃபால்ஸோடு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அழகாக. ஸோ ஒரு வழியாக ஃபால்ஸ் ஏதாச்சும் பார்த்து முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் சுற்றுறதுக்கு ஏதாச்சும் வியூ பாயிண்ட் வியூ மாதிரி பார்க்க முடிஞ்சது. பட் ரோட்ஸ்லாம் சூப்பராக வேறு லெவலில் இருந்தது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால், ஏன்னா இங்கே இப்போ கொரோனா பீரியட்னால குளிக்கிறதுக்கு மட்டும் தடை. இருந்தாலும் நம்ம குளிக்க மாட்டோம், அந்த ஃபால்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். இப்போ குற்றாலத்துலேருந்து கிளம்பியாச்சு. இந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு, சரி இப்போ ஒன்றும் இல்லை, பேக் ரைடிங் க்ளவுலாம் எடுத்து போட்டுட்டு போனோம். ஸோ இந்த பக்கமாக உள்ளே போயிட்டு அப்படி உள்ளே போகணும். எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஓகே நம்ம கிளம்பலாம். ஓகே இப்போ குற்றாலத்துலேருந்து கிளம்பியாச்சு நம்ம. அப்படியே பாருங்கள், அதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டு போயிடுவோம். இங்கேருந்து 34 கிலோமீட்டர் காட்டுது 50 நிமிஷம். ஸோ சூப்பராக இருக்கு அப்படியே ரைடு. இந்த ரோடை பார்த்தோன்னே எனக்கு கொடைக்கானல் ஞாபகம் வருது. கொடைக்கானல் லாஸ்ட் டே நாங்கள் வந்து காலேஜ் விஷயமாக போயிருந்தோம் ரூரல்ஸ் இதுக்காக. ஸோ அந்த இடத்துல பஸ் நீ பாட்டும் போது ரோடு இப்படி தான் இருக்காங்க. ஒரு பெரிய சம்பவம்லாம் நடந்தது எனக்கு பர்சனலாக. ஸோ இதை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஞாபகம் எப்படின்னு தெரில. ஓ மை காட், ஸ்பீட் பிரேக்கரில் லைட்டாக விட்டாச்சு. இதே மாதிரி லக்கேஜ் வச்சுருக்கும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லை விடுறதுக்கு பேக்கில். ஸோ இப்போ லக்கேஜ் இல்லாததுனால ஈஸியாக ஜம்ப் பண்ணிட்டோம். பட் லக்கேஜ்லாம் இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கேருந்து மதுரை 150 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் நம்ம மதுரை போக போகிறதில்ல. பட் இஃப் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன்,
இப்போ நாளைக்கு கொடைக்கானல் போகிறோமா இல்லையான்ட்டு ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு புயல் ஒன்று கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது வந்து சவுத் டிஸ்ட்ரிக்டில் தான் வரப்போகுது, இன்னும் நாளைக்கு தான் அது வந்து வரப்போகுது, நாளைக்கு நாளன்னைக்கு தான் அப்படின்ட்டு நியூஸில் சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க எனக்கு அப்பா, நீ அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பாரு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மேடான பகுதியாக போய் பார்த்து அங்கே தங்கிட்டு இதெல்லாம் போயிட்டு போய் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ட்டு அப்பா கால் பண்ணி சொன்னார். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு நியூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன சுச்சுவேஷன் அதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ என்னால் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ நான் நினச்ச மாதிரி எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியாது. பட் கூகுள் போகிறோமா இல்லையான்ட்டு வீட்டில் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்கன்னா தான் போக முடியும். ஏன்னா வீட்டிலேருந்து இவ்வளோ நம்பி நம்மளை தனியாக இவ்வளோ தூரம் அமைச்சிருக்காங்கன்னா அவங்களோட வார்த்தைக்கு நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்தே ஆகணும். அவங்க வர சொன்னால் நான் வீட்டுக்கு போயிடுவேன், அப்படி இல்லை சரி நான் கேட்பேன் ஃபஸ்ட்டு, கேட்டு பார்த்துட்டு சரி போய் பார்த்துட்டு வா கூகுள் தானே ஒரு நாள் அங்கே தங்கிறதுக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் போய்ட்டு கூக்கள் பார்த்துட்டு வீடியோவில் பார்ப்பீங்க. கூக்களை நான் ஏன் கூக்கள்னு சொல்கிறேன்ட்டு பார்த்த ஒரு சில பேர் தெரியும். பட் கூக்களை பற்றி நாங்கள் வந்து இதுவில் போயிட்டு வந்தோம், ஜூன் ஜூலையில் போயிட்டு வந்தோம். 2019 தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அங்கே போயிருந்தாங்க, ஃபேமஸ் யூடியூபர்ஸ், ஹிந்தி யூடியூபர்ஸு. ஆக்சுவலி ஒரு சில ஹிந்தி யூடியூபர்ஸ் போயிருந்தாங்க. அப்புறம் தமிழில் வந்து ஹெவன் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு டீம், அப்புறம் ஒரு 4-5 டீம் வந்து தமிழில் அதுக்கப்புறம் தான் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் டப்பு டப்புன்னு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால தான் ஸோ அதில் கூக்களை பார்ப்பீங்க. என்னை விட அவங்க ட்ரோன் ஷாட்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் பாருங்கள் கூக்கள் வேறு மாதிரி தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இதில் போக போகிறோம். இந்த ரூட் ரைட் கட் பண்ணிவிட்டு திருப்பி போக போகிறீங்க. 30 kilometers எனக்கு, ஓகேங்களா, 30 kilometers இருக்குது வீட்டுக்கு இன்னும் இங்கேருந்து எனக்கு 31-32 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான். ஸோ இப்போ இந்த ரோட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். போகும்போது திருநெல்வேலி போயிட்டு A1 பைக் ஜுவல்லர்ஸ் போயிட்டு A1 பைக் ஜுவல்லர்ஸ்லேருந்து தெங்காசி சாரி ஐயோ பாப்பநாசம் போனேன். பட் மேலே விடலை நம்மளை. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராப்பராக போகிறோம். பட் இப்போ பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான். ஸோ இங்கே நியூஸ் பார்க்கலாம். பட் இங்கெல்லாம் நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நாங்கள் இருக்க சங்கரன்கோவிலில் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்குது. குற்றாலத்தில் ஓகே, பட் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டால் கூட நெட்ஒர்க் கம்மியாகிடுது ரேஞ்சு. ஒருவேளை ஏன் சிம் அப்படின்றதுனால இப்போ காட்டுதா இல்லை என்னன்னு புரியல. நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிட்டு ஸோ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அதுதான் வ்ளாக் ஆன் பண்ணேன், ஓகேங்களா. ஸோ அதுதான் நினைக்கிறேன் வீடு தான். அந்த ரூட்லேயே ஒரு 2-3 வாட்டி சுற்றிட்டு கடைசியாக வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து லொக்கேஷனை மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சி நான் கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பேர் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி சென்னைக்கு கேட்டேன், நான் இந்த மாதிரி நாளைக்கு கொடைக்கானல் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சேஃபாக போயிட்டு வான்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கொடைக்கானலுக்கு போனேன். ஸோ கொடைக்கானலுக்கு போகிற வேலை என்னென்ன பண்ணேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் வ்ளாகில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த ப்ளாகையும் பாருங்கள். இந்த ப்ளாகுக்கு அடுத்தது அது ரிலீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து நான் பாப்பநாசம் இன்றைக்கி பார்க்க முடியாத போச்சு, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ ஆனாலும் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு சரி நம்ம நெக்ஸ்ட் பாட்டை வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேயே அந்த துக்கத்துலேயே வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு சின்ன ஷார்டான விஷயத்துலேயே நம்ம அப்படியே லாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மைண்டையும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொடைக்கானல் கிளம்ப போகிறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் தான் இருக்கும். நாளைக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் வ்ளாகில் கொடைக்கானல் தான் இருக்கும். ஸோ அந்த வ்ளாகை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. காய்ஸ் தேங்க்யூ, பாய் பாய், சி யூ.